இந்த சிறுக்கு இப்ப விழுந்துட்டா, அந்த பொறுக்கு தட்டி தூக்கிட்டா. வணக்கம் நெட் டிவி ஃபோர் யூ யூஎஸ். இன்னைக்கு என்ன அப்டேட்டோட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைவரோட அப்டேட்டோட தான் வந்திருக்கும். தலைவர் ஏற்கனவே பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு பொங்கல் அன்னைக்கு. நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த படத்தில். வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலைவர் வந்து ஒரு கிளாஸான ஒரு தலைவராக பார்த்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா? இது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் நம்மளோட முருகதாஸ் சார் ப்ராஜெக்ட்ல பண்ணுறாங்க. நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகதாஸ் சாரோட ப்ராஜெக்ட்ல வந்து முதல்ல வந்து ஒரு அரசியல் சட்டையராக தான் இருக்கும். பட் முருகதாஸ் சார் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் கிடையாது பிரதர், எத்தனை வாட்டி தான் நானும் அரசியல் படங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எனக்கும் போர் அடிக்குது, நான் வேற ஜானரில் போகலான் இருக்கேன் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு ரூமர்ஸ் கிளம்பிச்சுன்னா, தலைவரோட இந்த படத்துக்கான டைட்டில் வந்து நாற்காலின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் மேம் தான் கண்டிப்பாக ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வந்து பக்கன் ஆயிடுச்சு, கீர்த்தி சுரேஷ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் வந்தது, பரவாயில்ல, ஏன்னா வந்து சர்க்காரிலையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப த்ரூ அவுட்டாக இல்லைனாலும் சின்ன சின்ன இடத்துல வர இடத்துல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பாடல்களில் கூட அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, நடிகைய திலகம், அந்த மாதிரி அவங்களோட ஆக்டிங் வேறு எந்த ஆக்டராலும் பண்ண முடியுமான்றது தெரியல. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அப்புறமா வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் கூட ஒன்ஸ் அகெயின் சந்திரமுகிக்கு அப்புறமா நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் வந்து ஹீரோயினாக இந்த படத்தில் ஜாயின் ஆகிறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து குசேலன்லேயும் நடிச்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சிவாஜி படத்திலயும் ஒரு கேமியோ டான்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் ரெண்டு படத்திலயும் ரொம்ப த்ரூ அவுட்டா ஹீரோயின். ஏன்னா வந்து குசேலன் படத்துல தலைவரே வந்து மெயின் ஹீரோ கிடையாது, நம்மளோட பசுபதி சார் தான் மெயின் ஹீரோ. சும்மா தலைவர் ஒரு வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தலைவர் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி காமிச்சு அந்த படத்துக்குள்ள வர வச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பசுபதி சார் தான் ஹீரோ, நம்மளோட மீனா மேம் தான் ஹீரோயின். இதுதான் உண்மையான விஷயம். ஆனா வந்து நம்ம தலைவர் ஒரு முக்கியமா ஒரு மேக்னெட்டிக் பவரா யூஸ் பண்ணி தான் அந்த குசேலன் படத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால வந்து தலைவர் கூட ரெண்டாவது வாட்டியா நம்மளோட வந்து நயன்தாரா மேம் இந்த படத்துல பேர் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம முருகதாஸ் சார் இந்த படத்தை பத்தி ஒன்னும் வந்து அவர் ஒன்னும் அபிஷியலா எதுவும் சொல்லல. பட் எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா வட்டாரத்துல இந்த படத்துல வந்து தலைவர் வந்து போலீஸா தான் நடிக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ரெண்டு கெட்டப் இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மும்பைல தான் போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மும்பைனாலே நமக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு விஷயம், தலைவர்னா பாஷா மட்டும்தான். அப்ப இந்த படத்துல ஒரு கேரக்டர் டானாவும் இன்னொரு கேரக்டர் போலீஸாவும் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம தலைவரை வந்து வில்லனிசமாக தான் பயங்கரமாக ரசிப்போம். ஹீரோவை தாண்டி அவர்கிட்ட அந்த வில்லனிசம் வந்து வேற லெவலில் இருக்கும், பயங்கரமான ஒரு ஸ்டைலாக சூப்பரான ஆட்டிடியூடோட இருக்கும். அதனால இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸ்லாம் வரப்போது, எலெக்ஷன்ஸ்லாம் வர்றது போதே நம்ம அந்த ஷூட்டோட ஷூட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இன்னொரு அப்டேட் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தளபதி 63 நம்மளோட தலைவர் 166 கரெக்டாக வந்து நம்மளோட இதுக்கு தான் வரப்போகுது, எதுக்கு வரப்போகுது, தீபாவளிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தலைவரோட இந்த திரைப்படம், அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர் 166 படம் வந்து பொங்கலுக்கு ட்ரீட்டாக தான் வரப்போகுது. 2020 பொங்கலுக்கு ட்ரீட்டாக தான் வரப்போகுது. ஏற்கனவே 2019 நம்மளுக்கு பேட்டை பயங்கரமான ஒரு ட்ரீட் ஆகிடுச்சுப்பா, தலைவரோட படம்ப்பா வேற லெவல் மாஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலைவரை கிளாஸாக பார்த்தோம் அப்படின்னு விஷயங்கள்லாம் நிறைய நோட் பண்ணோம். அதனால் இந்த படத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மளோட தலைவரை மறுபடியும் பொங்கலுக்கு பார்க்க போகிறோம் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற லெவலில் சந்தோஷமா இருக்கு, சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட், தலைவரை மறுபடியும் பொங்கலுக்கு பார்க்க போறோன்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான அனிருத் ரவிச்சந்திரன் பேட்டைக்கும் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இதுக்கு ரெண்டு தலைவர் வேற, கண்டிப்பாக ரெண்டு தலைவருக்கும் வேற வேற ஜானரில் வேற லெவலில் பயங்கரமான ஒரு பூஸ்டான ஒரு பிஜிஎம்மா இருக்குன்றது டவுட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபி சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பை. ஒன் செகண்ட், இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருடைய காஞ்சனா திரைப்படம் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் வந்திருக்கு, காஞ்சனா பார்ட் 3 முனி பார்ட் 4. அந்த ட்ரெய்லரை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் காமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.